வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் விஜயகுமார். இப்போ நாம் பார்க்க போகிறது தப்பு இல்லை ஆனாலும் அது சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக்கலில் தப்பு இல்லை ஆனாலும் அது சரியல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிலோ 1 HP மோட்டார், வீட்டுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மோட்டாரில் பார்த்திங்கன்னா வயரிங் பண்ணுவாங்க. அதுக்கான மோட்ரு கனெக்ஷன் கொடுக்கும்போது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த மாதிரியான சிங்கிள் போல் உடைய சுவிட்சை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. அப்படி சிங்கிள் போல் சுவிட்சை பயன்படுத்தும் போது என்ன தவறு நடக்கும் அப்படின் சொன்னால், ஒருவேளை வயரிங்கில் வந்து நடக்க மிஸ்டேக் ஆகி ஃபேஸ் வந்து ரிட்டர்ன் போகுது, அதாவது ஃபேஸ் கண்ட்ரோல் ஆகாமல் நியூட்ரல் மட்டும் கண்ட்ரோல் ஆனாலும் அந்த மோட்டாரானது வேலை செய்யும், ஆனால் ஃபேஸ் கண்ட்ரோலில் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஃபால்ட் ரிப்பேரிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டரை காட்டினாக்க கரண்ட் ஷாக்கை அவங்க அனுபவிக்கிற சூழ்நிலை ஏற்படும். பெரும்பாலும் வயரிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்க நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் கோடிங்கை பக்கவாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து ஃபேஸ் பொறுத்தவரை ரெட் காரு, நியூட்ரல் பொறுத்தவரை பிளாக் காரு, அண்டு க்ரீன் கார் வந்து எர்த்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்க சொன்னால் சின்ன சின்ன வேலைகளில் பார்த்திங்கன்னு சொன்னாக்க ஒரே கார் வயரை யூஸ் பண்ணி வயரிங் பண்ணி முடிச்சுருவாங்க. தவறுதாக ஃபேஸ் நியூட்ரலையும் சுவிட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணும்போது நியூட்ரலோட சுவிட்ச் போர்டில் கனெக்டாக இருக்கும், ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி பல நேரங்களில் அமைஞ்சிருது. அந்த மாதிரி அமையும் போது இந்த மோட்டாருக்கு கண்ட்ரோல் பண்ணும்போது நியூட்ரல் கண்ட்ரோல் ஆகி ஃபேஸ் மட்டும் போய்ட்டு ரிட்டர்ன் வந்து அந்த சுவிட்சில் வந்து நிற்கும். அந்த மாதிரி நிற்கக்கூடிய கண்டிஷனில் பார்த்தீங்கன்னாக்க அந்த மோட்டாரை ரிப்பேர் ஒர்க் பார்க்கும்போது ஜஸ்ட் டெர்மினல் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கை வச்சாவே ஷாக் அடித்து அவங்க வந்து சிக்கலாயில் மாட்டிக்குவாங்க, பல பேர் உயிரே கூட போயிருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கணும்னு சொன்னாக்க மோட்டாரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிங்கிள் போல் சுவிட்சுக்கு பதிலாக டபுள் போல், இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்க்குறீங்க பாருங்கள், இந்த மாதிரியான டபுள் போல் சுவிட்சை யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். இந்த சுவிட்சை ஜஸ்ட் ஆன் ஆஃப் மட்டும்தான், இதில் எதுவான எந்த விதமான ஷார்ட் சர்க்யூட் ட்ரிப்போ அல்லது ஓவர்லோட் ட்ரிப்போ இந்த சுவிட்சில் கிடையாது. பட் இதுக்கான மெயின் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா இதற்கான மெயின் டிபி போட்டிருப்போம். பட் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல இந்த வகையான பிரேக்கர் யூஸ் பண்ணுறது தான் 1 HP மோட்டருக்கு, 1 HP கீழே, 1 HP கீழே உள்ள ஸ்மால் சைஸ் மோட்டருக்கு வயரிங்க்கு வந்து இந்த மாதிரியான சுவிட்சை பயன்படுத்துறதான் பெட்டர். அப்படி பயன்படுத்தும்போது இது ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுனால உங்கள் மோட்டாருக்கு சேஃப்டி, ரெண்டாவது அவர் எலக்ட்ரிஷியன் வந்து ஃபால்ட் ரிப்பேர் பார்க்கும்போது அது வந்து நட்டக்க உங்களை பாதிக்காத வகையில் இருக்கும். இந்த மாதிரி சிங்கிள் போல் சுவிட்ச் யூஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காண்டி டபுள் போல் எப்போ யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். I never made it, but I know